பிரமிப்பா இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பட் இவர் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டர் மாறுறாப்ல. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், ஆனா தள்ளி விடுவாங்க போய் விழுந்துருங்கண்ணே, விழுந்துருந்தா இப்படி பார்ப்பாரு மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவன் கூட சொல்கிறான் அப்படின்னு பார்ப்பேன். ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு. இல்லைண்ணே இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன்ண்ணே, இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விழுவாப்புல. உண்மையாகவே அது ரொம்ப பெயினான இடங்கள். ஒரு ரோட்ல ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துலலாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி விழுந்துட்டாப்ல அப்படிங்கும்போது நான் சீன் வரணும்னு நினைச்சு எடுத்துட்டேன். அது என்னோட சுயநலம். இருந்தா கூட அவர் படம் நல்லா வரணும்னு நினைச்சு அவர் விழுந்துட்டார். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு நன்றிங்கெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு. ஓகே தேங்க்யூ. அப்புறம் விமல் சார், விமல் சார் வந்து இது எனக்கு முதல் மேடை. சின்ன வயசுல இருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கேன். ரெண்டாவது, இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் 10 வருஷம் பயணித்தேன். இதுக்கு முன்னால் எத்தனையோ கதையை வச்சுட்டு சுத்தினதெல்லாம் சொல்லலை. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடி இருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும், அவர் ரொம்ப குழந்தை மாதிரி. யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக என்ன ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொல்ல சொன்னார், சொல்லிட்டோம். சொல்கிறது வர பொறுமையாக உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்ருப்பாப்பில் கேட்டுட்ருந்தார். இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம், பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளில் அப்படி அது அப்படி நின்றுரும். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமாக போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆஃபீஸ் போட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க. அது நிறைய பேரை கொன்னுச்சு, ஆனால் என்னை உயிரோடு வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்போ சார் ஆரம்பிப்போம், எப்போ ஆரம்பிப்போம் சார், எப்போ ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சிடலாம் வைக்கலாம் ஆரம்பிச்சிடலாம், இது சரியாகட்டும், இன்னும் ஒரு மாதத்தில் கொரோனா சரியாயிடும், இன்னும் 2 மாதத்தில் சரியாயிடும், கழுது 2 வருஷத்தை எழுத்துட்டு போயிடுச்சு, அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரையும் முட்டாங்க, எல்லா தேட்டரும் முடியாச்சு. ஒரு பயம், என்ன இது, இதுக்கு மேலே தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமாவில், எப்படி திரும்ப அதை மீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடித்து ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலாக ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் ஃபோன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ணுற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த 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 நேரத்தில், ஆனால் நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னார். ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது, அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் கதை கேட்டாங்க, கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க, இந்த கேரக்டருக்கு கருணாஸ் ரொம்ப கரெக்டாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன், கருணாசனும் அவரும் கேட்டு சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்ன, ஏன்னா ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து மைக்கேல் செம மைக்கேல் அப்படின்னா அந்த செமங்கிற வார்த்தை நம்மளை ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும், ஒரு செம வார்த்தை. அந்த ஒரு கலைஞன் அதுதான் இயங்கிட்டு இருக்காங்க, ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படி எனக்கு ஊக்கம் அளிச்சு. அப்புறம் கருணாசனன்ட்ட போனேன், அங்கே இதாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்,
அப்போ கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட போய் கதை சொல்ல போறோம் அப்படிங்கும் போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு அங்க உள்ள போனாலே அந்த அந்த ஆபீஸ்க்குள்ள போனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 ஷீல்ட் இருக்கும் போல இருக்கு, 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்ட் இருக்கு. அப்போ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான், எனக்கு பெரிய தலையிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனோம், போனால் அங்கே கதை கேட்குறதுக்கே ஒரு 15 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. உடனே நான் என் ஃப்ரெண்டு ரகுமான், எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்றா போவோம். அப்போது ரகுமான் நானும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கோம், கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது இப்போ ஆரம்பித்த மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிடும் நமக்கு. அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. போனோடனே கேட்டாரு, ரவிக்குமார் சார் சூப்பராக இருப்பா கதை அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னா, நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப இம்மிடியேட்டாக ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்கிட்ட சொல்லுங்க, அடுத்த ஜாம்பவா அவர்கிட்ட கதை சொல்லுன்னு சொன்னோடனே அவர்கிட்ட போய் கதையை சொல்கிறோம். கதையை சொன்னோடனே அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன காரணங்களால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பயண தோட்டத்தில் இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையை வந்து 10 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய ட்ராவல் இருந்திருக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும், எனக்கு இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்கே வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க முழுக்க திறமை, யார் வேணாலும் இங்கே வரலாம் ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கு. அதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை, என்ன மாதிரி இந்த இடத்துல நின்று பேசுவீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அப்புறம் எங்கள் படத்தோட கேமராமேன், ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கே போனாலும் நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதை என்ன மாற்ற முடியாது. சண்டை போட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணார், செம்மையாக பண்ணார். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அது பொறுத்துக்கிட்டு படத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க். அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு நானாவது அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஒரு தமகமாக போட்டு வந்துடுவேன், ஆனால் மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டாப்புல, அப்படியே இருப்பாப்புல. அந்த க்ரெயினில் ஏறிட்டாப்புலன்னு அப்படியே அங்கேயே, திரும்ப ஷூட் முடிகிறதோட அந்த ஏரியா விட்டு வெளில வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒர்க்கர். எடிட்டர், எடிட்டரை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு பேரும் ஆரம்பித்த நாள்லேருந்தே சண்டை தான், பயங்கர சண்டை. சட்டையை பிடிச்சிட்டு பிச்சுக்கல அவ்வளோதான். ஆனால் நமக்கும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியணுன்னே நம்ம கொஞ்சம் அதிமேதாவியாக சிலது பேசுவோம். அவர் சரி இவங்ககிட்ட வேறு வழி இல்லை பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாப்புல. ஆனால் உண்மையாகவே அவரோட எடிட்டிங் தாங்க படம், நான் பண்ணதில்லை. நான் நான் வந்துட்டு சின்ன சின்ன இன்புட் தான் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவர் தலைவா இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னா அதுதான் அங்கே சூப்பராக நிற்கும். ரொம்ப அருமையாக எடிட் பண்ணி கொடுத்தீங்க தியாகு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்பிகா குமரன், அம்பிகா குமரன் பற்றி சொல்லணுன்னா, வண்ணா வந்து ஒரு நாள் வெங்கட்டண்ணா வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, வந்து இவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, படித்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர சொல்லுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பெண் இயக்குநர்கள் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியரான ஒர்க், டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஒரு பெண்ணால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க உடல் பாதைகளை தாண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்பிகா. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல், ரொம்ப நாளாக கவிதை எழுதுறதுக்கு இந்த பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போது சரி நீங்கள் சும்மா எழுதுங்க பாப்பா, அதை நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க, நான் வாய்ப்பு கொடுப்பேன்லாம் நம்பிடாதீங்க, நீங்கள் சும்மா எழுதுங்க அப்படின்னு. நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எழுதுனாங்க, ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க எங்கள் பாட்டு. அது இவர் ரகுநந்தன் சார் கூட சொன்னார், இந்த பாட்டை ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், மனுஷன் நம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் என் கூட ஒத்து போகிற ஒரே மனுஷன் யாருன்னா அவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருந்து செய்டா கண்ணா செய்டா கண்ணான்னு
பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல, நான் பாட்டுக்கு ஏதாவது உன கத்திட்டு கிடப்பேன், ஏதோ ஒன்னு நான் வாழ்வாரத்தையா சொன்ன ஒரு என்ன சொல்லுவோம் ட்ராக்குக்கு எழுதுன சார், நான் பாட்டு எழுதுனா எழுதல சார், சத்தியமா பாட்டு எழுதுன எழுதல, சும்மா ட்ராக்குக்கு வாயில சொல்லிட்டே இருந்தேன், இதை போட்டுக்குங்க இதை போட்டுக்குங்க இதை போட்டுக்கங்க, அந்த ட்ராக் பாட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப அவர் சொன்னார், இதே வச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னார், நல்லா இருக்கு மைக்கேல் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் அவர் அக்செப்ட் பண்ணாம நம்ம அதை வைக்க முடியாது, அப்படி வந்ததுதான் அந்த பாடல். இனிமேல்லாம் எழுதுற ஐடியா எல்லாம் இல்லை பிரதர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கண்டிப்பா, ஏன்னா நீங்களாம் திறமசாலி, நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டேன் அங்க. தேங்க்யூ. அப்புறம் கருணாசனன், கருணாசனன்லாம் சொல்லணும்னா அப்பா, அவர் அந்த கதை கேட்ட நாள்ல இருந்து இதை எப்ப பண்ண போறோம் எப்ப பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மனுஷங்கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு பாலாசார் கூட பண்ண அந்த நந்தாவெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பட் இவர் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டர்லாம் மாறுறாப்ல, இப்படிதானப்பா இப்படிதானப்பா. ஆமா ஆமா. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், அண்ணா தள்ளி விடுவாங்க போய் விழுந்துருங்கண்ணே, விழுந்துருனா இப்படி பார்ப்பார் மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் உள்ள சொல்கிறான் அப்படின்னு பாப்பில, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு, இல்லைண்ணே இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன்ண்ணே இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விழுவாப்புல. உண்மையாகவே அது ரொம்ப பெயினான இடங்கள், ஒரு ரோட்டில் ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துலலாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி விழுந்துட்டாப்ல அப்படிங்கும்போது நான் சீன் வரணும்னு நினச்சி எடுத்துட்டேன், அது என்னோட சுயநலம், இருந்தால் கூட அவர் படம் நல்லா வரணும்னு நினச்சி அவர் விழுந்துட்டார். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு நன்றிங்களாம் சொல்ல முடியாது, நீங்கள் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஓகே, தேங்க்யூ. அப்புறம் விமல் சார், விமல் சார் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையாகவே இது டெய்லி யாரை பார்த்தாலுமே விமல் பிரதர் பற்றி பேசும்போது ஸோ சில நெகட்டிவான இதெல்லாம் எனக்கு வரும்போது எனக்கு ஆரம்பத்தில் எனக்குமே ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷன் வந்தாப்புல வந்து எங்களோட ஷூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டேல இருந்து லாஸ்ட் டே எண்டு முடிகிறது வர ஒரு ஒரு நாளும் நான் பார்ப்பேன். அந்த அவங்க ஒரு இப்போ நான் 7 மணிக்கு வர சொல்லிடுவேன், தலைவா 7 மணிக்கு வந்துருங்க இன்னைக்கு ஃபஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து 7 மணிக்கு மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருவாப்புல. அப்படியே போகும் போகும் வேற சீன்லாம் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தா 12:00. அப்போ யாராவது சொல்லுவாங்க, ஐயா 12:00 அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் மெதுவாக போவேன், என்ன பிரதர் கோவமா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க அங்கே ரூமில் இருக்க போகிறேன் இல்லைனா இங்கே வந்து இருக்க போகிறேன் அவ்வளோதானே, நீங்கள் எடுக்கிறதை எடுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு பார்ப்பில. ஒரு சின்ன இது கூட முக ஒரு முகச்சுளியும் கூட இருக்காது மனுஷன், அவ்வளோ அவ்வளோ கோஆப்ரேட், ஒரு ஒரு விஷயத்திலையும் அப்படி வந்து இது பண்ணுவாப்புல. ஒரு டயலாக்கே இருக்காது பெருசாக அந்த படத்தில், பட் எக்ஸ்பிரஷன் தான் இது ரொம்ப ஷார்ப். ஒரு ஒரு நடிகன் வந்து டயலாக் பேசி நடிக்கிறது ரொம்ப ஈஸி, டயலாக்கே பேசாமல் இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி தான் டயலாக் பேசி நடிக்கிறது, கேள்வியே கேட்காம இப்படி மேடையிலேருந்து பேசுகிறோம்ல, இது மாதிரி கஷ்டமான விஷயம் எதுன்னா அந்த எக்ஸ்பிரஷனில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக பண்ணியிருக்காரு, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் என் படங்கிறதுனால நான் போந்து பேசினா அது நல்லாவும் இருக்காது, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்புல, சூப்பராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, தயாரிப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சுரேஷன்னா இங்கே வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாப்புல, அப்படிலாம் கிடையாது, நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அவ்வளோதான், பிடிவாதம் அப்படிலாம் கிடையாது, ஷார்ட் டெம்பர், கோவம் வரும், கோவம் வரும்போது எனக்கு தோன்றது உண்மையை சொல்லுவேன் அவ்வளோதான். அண்ணா உடனே என்ன சொல்லுவாப்புல, டே இருடா கொஞ்சம் பொறுமையாக இருடா, டென்ஷன் ஆகாதடா, ஆர்டிஸ்ட்டெல்லாம் அப்படி தான்டா வேலை வாங்கணும் கொஞ்சம் பொறுமை, அது நமக்கு தெரியாது நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை இதுதான் வேணும், அதில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண தெரியாதுங்க, ஏன்னா எழுதும்போது அப்படி எழுதி தொலைச்சிடறோம், ஒன்று ஒன்றே ரசித்து 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 எழுதுறோம்ல, ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் ரசித்து 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 எழுதும்போது அது அவ்வளோ சாதாரணமெல்லாம் உற்ற மாட்டோம் நடிகர்கள்லாம், அதுக்கான வேலை அவங்ககிட்ட இருந்து எடுத்துடணும்னு நினைப்போம், அப்படி நான் ஆசைப்படுவேன். அண்ணன் வந்து அது வேற ரகம், என்ன ஒரு படத்தில் முழுசாக நான் ஏகப்பட்ட படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், முதல் படம்லாம் கிடையாது, எல்லா படத்துலையும் கட்டி விட்டுருவானுங்க, ஒரு கால்வாசி படம் போகும், ஒரு ஒரு மாதம் டிஸ்கஷன் போவேன், மைக்கேல் நாங்கள் கூப்பிடுறோம் மைக்கேல்
அப்படிமா. சரி சார், எப்போ சார்? கூப்பிட்றோம் மைக்கேல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்படியே நிறைய போயிட்டு இருக்கோம். அண்ணன் வந்து ஒரு படம் ஃபுல்லாக வச்சு என் குடும்பங்களெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னை ஒரு முழு படம் ஒர்க் பண்ண வச்சார். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை ஒர்க் பண்ண வச்சார். அது நான் ஒர்க் பண்ணல, அவர் வச்சார். அப்புறம் தினகர் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன் அப்படின்னா, ஒருவர் உதவி இயக்குநர்களும் கதை சொல்ல போகும்போது அவங்கவுங்க கதை, இந்த தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சா போதும், இவரை நம்ம மட்டும் வச்சுக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தனமாக வேற யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. தப்பாக எடுத்துக்க வேணாம். ஆனால் அந்த மனுஷன், நான் இங்கே ரெண்டு பேருக்கும் ஒன்று இருக்கும். நான் ஒரு இடத்துல போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா டப்புனு தினகரன் போங்க அங்கே போங்க அப்படிமே. உடனே இவர் தலைவா நீங்கள் அங்கே போங்க, அவன் மாற்றி மாற்றி நீங்கள் அங்கே இங்கே அங்கே இங்கே இப்படி போயிட்டு இருக்குமா. ஒரு இடத்துல இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, என் கதையை போய் சொல்லிட்டாப்ல. அவர் கதை சொல்ல போன இடத்துல எங்கையும் சேர்த்து சொல்லிட்டாப்ல. அப்போ அந்த கதையை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு நல்லவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்கிறோம். அந்த நல்லவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த நல்லவர் சிவா கல்லாரி சார் கிட்ட கொண்டு வந்து விட்றாப்புல. ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு இதுவும் தெரியாம ஒரு புதுக்காலம் இதெல்லாம் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் சிவா கல்லாரி சார், ஒரு சூப்பர் சார் நீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் ஒரு கமர்ஷியல் இது கிடையாது, எலிமெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய கமர்ஷியல் இது இல்லை. அதை நம்பி எடுத்ததுக்கு உங்களுக்கு அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டைரக்டர் பற்றியே ஒன்று சொல்லணும். அது என்னென்ன நான் மறந்துட்டேன், நான் என் ஃப்ரெண்டு சுந்தர் இருக்காங்களே, அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஸ்டோரி சொல்லும்போது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுத்துடலாம், ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம்னு சொன்னால் மைக்கேல் வந்து ஒத்துக்கலை, நாங்கள் பண்ணிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. சரி, ஸ்லோவாக செல் வச்சுட்டு ரெண்டு மூணு சீனு எடுத்துட்டாங்க ஹீரோவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கருணாசன்னாக்கு, விமல் சார் விமல மாப்பிளுக்கு. அப்போ நான் சொன்னேன் சுந்தருக்கு வந்து, டெய் இந்த ஆக்ட்ரஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்க சத்தாங்கடா சார் படம் முடிகிறது உள்ள. இந்த டைரக்டர் வந்து அப்படி புடிவாதி டைரக்டரு, நான் அங்கே உட்காந்துட்டு நான் பணம் அனுப்பிச்சுட்டே இருப்பேன், நீங்கள் முடிச்சுட்டு முடியும்னா நீ பண்ணுங்க. இந்த டைரக்டர்கிட்ட சவாலே இல்லை, தப்பிச்சுக்க முடியாது யாருமே ஆக்டரு. சரி, கண்டினியூ பண்ணிட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் டெல் யூ, யூ ஷுட் பி த டாப் மோஸ்ட் டைரக்டர் இன் தமிழ்நாடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூங்க. எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடுத்த முக்கியமானவங்களாம் பேசணும். தேனப்பள்ளி சார் நான் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். சார் பிரபாகர் சார் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்னை பற்றி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ரோபோ சங்கர் சார் தெரியும் சார், கண்டிப்பாக தெரியும். தெரியும் போது தெரியட்டு இருந்தா, இப்போ சும்மா அப்படி ஓரமாக போய் உட்காந்துக்குவோம், நம்ம இப்போ தானே வளர்றோம். நீங்களாம் தெரியும், உங்களெல்லாம் தெரியும். நீங்கள் எங்கே ஓரத்தில் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்து ஓரமாக தெரிஞ்சிடும் அவ்வளோதான். கோவில் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. ஹீரோயின் மேரி டிக்கெட்ஸ் ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு, தேங்க்ஸ். அப்புறம் அறிவியல் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. ப்ளஸ் இந்த ஒன் டே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது அது எனக்கு மறக்க முடியாது, ரொம்ப சந்தோஷம் சார். சூப்பர் எமோஷ்னலாக பண்ணியிருக்காரு அருள்தாஸ் சார். பாருங்கள் படம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அப்புறம் ஒரே ஒரு சின்ன இது, என்னோட டீம் மட்டும் ஒரே ஒரு டைம் மேடைக்கு வாங்க. என்னோட உதவி இயக்குநர்கள், உதவி இயக்குநர்லாம் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அது அந்த கிரெடிட்ஸில் அப்படி கொடுத்துக்குறோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க. நினைப்பாரு, தேவையில்லாத
எல்லாருமே உழைச்சது படம் நல்லா வரணுங்கிறதுக்காக தான். சுரேந்தர் உண்மையாவே சூப்பரா வரா, எப்பவுமே பிஸியா இருப்பாரு. ரொம்ப ரேர், நம்ம டைமும் அவங்க டைமும் வேற வேற டைம், அதனால நம்ம கான்டாக்ட் அவரை இது பண்ண முடியாது. அந்த நேரத்துல சுந்தர் பிரதத்தை தான் நான் சொல்லுவோம், அவரு அவர் அப்பா மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்பாரு. இந்த ஒரு ஒரு எமோஷனல் கோபங்கள் எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையுமே சுந்தர் பிரதர் கேட்டு அதை அருமையா சிவா பிரதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படி இப்படிப்பா இப்படிப்பா இப்படிப்பா, அவர் அப்படியா சரி, அவர் சுந்தர் பிரதர் சொல்லிட்டாருன்னா அவரு அப்ஜெக்ஷனே கிடையாது, உடனே சரி பண்ணுங்க 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 அப்படின்ற ஒப்பில். அதுக்கப்புறம் வெங்கட்டண்ண கண்ணன் பிரதர் அவங்கள சொல்லணும்னா உண்மையாவே இவர் கண்ணன் பிரதர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பில்லர் மாதிரி தான் இருந்தாங்க ப்ரொடியூசருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப நானும் வெங்கடேசன் கூட பயங்கர சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ வர, அது இருக்க தான் செய்யும். அது ஏன்னா ப்ராடக்ட் நல்லா வரணும்னு அவரும் என் கூட ஃபைட் பண்ணுவார், நானும் அவர் கூட ஃபைட் பண்ணுவேன் கடைசி நிமிஷம் வர. ஆனால் அண்ணா உங்கள் மேலே சத்தியமாக எனக்கு எந்த கோபம் இல்லைன்னா எந்த வருத்தம் கிடையாது, ரொம்ப உங்களை ரொம்ப பிடிக்கும் கண்ணன் பிரதர். சரி தேங்க்யூ. ஃபைட் மாஸ்டர் அவருக்கு வர முடியல போல இருக்கு, ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணாரு, சேசிங் சீன்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுத்துருந்தாரு. அவருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாராவது விட்டுருந்தேன்னா சாரி மன்னிச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக நான் ஒரே ஒருத்தருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுறேன், எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க என்னோட முதல் வெற்றியை. ஒரு 25 வருஷம் ஒரு பையனை இன்னும் வர சுமந்துகிட்டே இருக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. 25 வருஷம் சுமந்துகிட்டே இருக்காங்க அந்த மனுஷி, இன்னைக்கு வேற என்னோட தேவைகள் எல்லாத்தையும் அந்த மனுஷி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் சொன்னா அப்படி வந்து எமோஷனல் ஆயிடுவேன் உண்மையா. அது நன்றிலாம் சொல்ல முடியாது, அம்மாங்கிறது வேற. ஓகே. அப்புறம் என் மனைவி இப்போ இந்த மேடைக்கு இந்த இடத்துக்கு வரல, அவளுக்கு உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவமனையில் இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன், என்னோட சேர்ந்து அவளும் எவ்வளோ கஷ்டங்கள் நான் பட்ட மாதிரி சொல்லப்போனால் அவளுக்கு இங்கே பக்கத்தில் இன்னொரு இதில் பேச வைக்கிறது அந்த மாதிரிலாம் அவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்கா. அவள் ஒரு 10 மணி நேரம் பேசுவாள் விட்டா, அவ்வளோ இருக்கு லைஃப்பில். அது எல்லாருக்குமே இருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் நானும் ஒருத்தன், நமக்கு வலிக்கிறது நமக்கு தானே தெரியும், அந்த இதில் நான் பேசுகிறேன் எமோஷனில். அப்புறம் என் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கெல்லாம் நான் இன்னும் வர எதுவுமே பண்ணல, அது ஏதோ கூட பிறந்துட்டான் போயிட்டான் தருது இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வருவான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. சீக்கிரம் எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், உங்களுக்கு என்ன எப்படி சொல்றது, இந்த படத்தை நீங்க பாருங்க, பார்த்துட்டு பத்திரிகை சகோதரர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், ரொம்ப நீங்க என்னை பத்தி ஓவராக இது பண்ண வேண்டாம், நீங்க படம் பாருங்க, பார்த்துட்டு உங்க மனசுல தோன்றத நீங்க எழுதுங்க, எனக்கு கான்பிடன்ட் இருக்கு சரியா. பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, நன்றி வணக்கம், தேங்க்யூ.